ஆன்மீக பூமி அன்பு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு மகா பிரிவா அனுபவத்தை பார்க்குற வரிசையில் 1967 மகா பிரிவா தரிசனம் பண்ணுறதுக்காக வந்திருந்தா. அவளோ மடத்துக்கு அடிக்கடி வர்றவர், நிறைய கைங்கரியமெல்லாம் வேற செய்கிறவர். அதோட ஸ்ரீ மகா பிரிவா மேலே அபாரமான பக்தி. மடத்தில் எல்லாருக்கும் அவரை தெரியும். அவர் வந்திருந்த அன்னைக்கு மகா பிரிவால தரிசிக்க அன்னைக்கு கூட்டம் நிறைய இருந்தது. பிரிவா வழக்கமா அமர்ந்து வந்த தரிசனம் தர அறைக்கு வரவே இல்லை. அதுக்கு பதிலாக கொஞ்சம் தள்ளி உட்காந்து வெளிநாட்டு பெண்கள் ரெண்டு பேரோட பேசிட்டு இருந்தார். வழக்கமான நேரத்தை விட ஒரு மணி நேரம் கூடுதலாக வேற ஆயிடுது. அதனால கூட்டத்தில் சில பேர் முணுமுணுக்க ஆரம்பிச்சிட்டா. அடுத்து அந்த ரெண்டு மணி நேரம் மெதுவாக நகர்ந்தது. கொஞ்சம் சத்தமாகவே எல்லாரும் பேசிக்க ஆரம்பிச்சிட்டா. அந்த சமயத்தில் மடத்துக்கு வழக்கமாக வரக்கூடிய ஒரு பக்தர் கொஞ்சம் படபடப்பே ஆயிட்டார். என்னது, பரமாச்சாரியார் இந்த வெளிநாட்டுக்காரிகளோட இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்காரு, அவள்லாம் நம்ம கலாச்சாரத்தையே இழிவாக பேசுகிறவளாச்சே, அவளுக்கு எதுக்கு தரிசனம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அவள் பேச ஆரம்பிச்சிட்டார். பெரியவாளையே தெய்வமாக நாங்கள் நினச்சிட்டு காத்துட்டு இருக்கிறச்சே, அவளுக்கு போய் உபதேசம் செஞ்சுட்டுருக்காரே அப்படின்லாம் கொஞ்சம் உறக்கவே எல்லாரும் காதுபட பேச ஆரம்பிச்சிட்டா. ஒரு வழியாக அந்த வெள்ளக்காரிகளோட பேசி முடிச்சுட்டு வரார் பரமாச்சாரியர். அவர் வந்ததும் சட்டுன்னு எல்லாரும் வாயை பொத்தின்னு பவ்யமாக இருக்கிற மாதிரி மாறிட்டான். இதெல்லாம் நம்ம மகா பெரியவருக்கு தெரியாதா என்ன? அதனால் அவர் வந்ததும் தன்னோட பக்கத்தில் நின்றுட்டு இருந்த அந்த அணுக்க தொண்டரை விட்டு, நான் அந்த இங்கிலீஷ்காரிகள் கிட்ட அப்படி என்ன பேசிகிட்டு இருந்தேன் அப்படிங்கிறத நீ அவளுக்கு சொல்லு, அவளுக்கு எதுக்கு உபதேசம் பண்ணினேன், இங்கே பலருக்கு தோணற மாதிரி இருக்குது எனக்கு, அதனால் வந்தவா யாரு, அவகிட்ட நான் என்ன பேசினேன் அப்படிங்கிறத நீயே சொல்லிடு அப்படிங்கிறார் அந்த அணுக்க தொண்டர்கிட்ட. அணுக்கு தொண்டர் சொல்றார், மகா பிரிவாளை தரிசனம் பண்ணி அவரோட உபதேசத்தை கேட்கறதுக்காக ஜெர்மனியில இருந்து 3 நாளைக்கு முன்னாடியே இங்க வந்துட்டா அந்த ரெண்டு பெண்களும். இன்னைக்கு மகா பிரிவா அவளோட பேசினதை எல்லாரும் நீங்க பார்த்தேன். ஆனா அவ மடத்துக்கு வந்து 3 நாள் ஆச்சுங்கிறது உங்களுக்கு தெரியுமோ? 3 நாளைக்கு முன்னால அவ வந்ததும் ஸ்ரீ மகா பிரிவா கிட்ட பேசணும்னு சொன்னா. அப்போ அவ ரெண்டு பேரையும் பார்த்து ஜஸ்ட் வெயிட்னு சொல்லிட்டு போயிட்டார் ஸ்ரீ மகா பிரிவா. அப்படி அவர் சொன்னப்போ அவ எந்த இடத்துல எப்படி நின்றுட்டு இருந்தாலோ அதே இடத்துல உட்காந்து ருத்ரஜபம் பண்ணிட்டு இருந்தா. ரெண்டு ஒரு தரம் மடத்துல இருந்த கொடுத்த பாலும் பழமும் மட்டும் சாப்பிட்டு விரதம் மாதிரி அதே இடத்துல உட்காந்துட்டு இருந்தா. ஒருவேளை மகா பிரிவா மறந்திருப்பாரோ அப்படிங்கிற எண்ணத்துல அவர் கிட்ட நினைவுபடுத்தட்டுமான்னு நானே அவ கிட்ட கேட்குறேன். அவ என்ன சொன்னா தெரியுமா? அவர் பெரிய மகான், மறதியெல்லாம் அவருக்கு வரவே வராது, எங்களுக்கு எப்போ உபதேசம் பண்ணணும்னு அவருக்கு தெரியும், கண்டிப்பாக அவரே கூப்பிடுவார், நீங்கள் யாருமே அவரை தொந்தரவு பண்ண வேண்டாம் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லிட்டா. 3 நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் அவளோட பேசியிருக்கா ஸ்ரீ மகா பிரிவா. அவ ரெண்டு பேரும் நம்மளோட இந்து மதத்தை பற்றியும் வேத புராணங்களை பற்றியும் பண்பாடுகளை பற்றியும் அமெரிக்காவில் உள்ள ஒரு பல்கலைக்கழகத்தில் படித்து தெரிஞ்சுண்டு ஆராய்ச்சி பண்ணி டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கா. அதே சமயம் நாங்கள்லாம் முழுசாக தெரிஞ்சுட்டோமா இல்லை இன்னும் ஏதாவது பாக்கி இருக்கா அப்படிங்கிறது தெரியாமல் அந்த அமெரிக்க நாட்டு பல்கலைக்கழக பேராசிரியர்கள் இவா கிட்ட விளக்கம் கேட்டிருக்கா. அதுக்கு அதை நாமெல்லாம் தீர்மானிக்க முடியாது, உங்களோட சந்தேகத்தில் விளக்கம் சொல்லக்கூடியவர் இந்தியாவில் ஒரு காஞ்சி காமக்கோடி மடத்து பரமாச்சாரியார் மட்டும்தான், அவர்கிட்ட போய் கேளுங்கோ அப்படின்னு சொல்லிட்டாராம் அந்த அமெரிக்க பேராசிரியர்கள்லாம். அவளுக்கு உபதேசம் பண்ணக்கூடிய சரியான ஞானி நம்ம மகா பிரிவா மட்டும்தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அவரோட பேசி தங்களோட சந்தேகத்தை கேட்டுக்க தான் வந்திருந்தாவா. வந்திருந்தவா 3 நாளா காத்துட்டு இருந்தா. கிஞ்சித்தும் ஒரு தடவை கூட முணுமுணுக்களை சலிச்சுக்களை, பெரியவா மேல அவ்வளவு பக்தி. அந்த தொண்டர் சொல்லி முடிச்சு அதே சமயத்துல பிரசாதத்தை வாங்கிட்டு புறப்படுறதுக்காக மறுபடியும் ஸ்ரீ மகா பெரியவா முன்னால வந்து அந்த பெரியவா வெளிநாட்டு பெண்கள்
கூட்டத்துல இருந்து ஒருத்தர் மகா பெரியவாளோட பத்தி உங்களோட அபிப்பிராயம் என்ன அப்படின்னு அந்த பெண்கள் கிட்ட இங்கிலீஷ்ல கேக்குறார். பிஃபோர் வி மெட் ஹிஸ் ஹோலினஸ் அப்படின்னு தொடங்கி ஆங்கிலத்துல அவ சொன்னது என்ன தெரியுமோ, இந்த மகா புருஷனை தரிசனம் பண்றதுக்கு முன்னால வரைக்கும் எங்களுக்கு எல்லாம் தெரியும், வேத புராண சாஸ்திரங்கள்லாம் நாம கத்துட்டோம், இனிமே தெரிஞ்சுக்க எதுவும் இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தோம், ஆனா மகா பெரியவா கிட்ட வந்து பேசினதுக்கு அப்புறம் தான் நாங்க இன்னும் கத்துக்கவே ஆரம்பிக்கல, ஆரம்ப பள்ளியிலேயே இருக்கோங்கிறத தெரிஞ்சது. இந்த புண்ணிய சீலரை தரிசிக்காம இவ்வளவு நாள் வீணடிச்சுட்டோமே அப்படின்னு எங்களுக்கு தோன்றது, எங்களோட ஆத்மா இப்பதான் ஆனந்த நிலையில இருக்கு அப்படிங்கறது எங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. இந்த மகான் இந்த பூமிக்கு இருக்கிற மண்ணுக்கு வந்தோம், அவரை தரிசிச்சோம், அவரோட பேசினோம் அப்படிங்கறதெல்லாம் எங்களுக்கு கிடைச்ச மகாமகா பாக்யம் அப்படின்னு சொன்னாவா கண்ணுல இருந்து ஆனந்த கண்ணீர் அந்த தார தாரையா வழியறது. வெளிநாட்டுக்காராளுக்கு தெரிஞ்சிருக்கிற நம்ம மகா பெரியவாளோட கிருப கடாட்சம் நம்ம இந்தியர்களுக்கு சில பேருக்கு அவ யாருன்னே சில சமயம் தெரிய மாட்டேங்கிறது. இத எல்லா ஜனங்க கிட்டையும் போய் சேர்க்க வேண்டியதுதான் நம்மளோட வேலை. அதனாலதான் இந்த மாதிரி ஆடியோஸ் எல்லாம் போடுறோம், அவ அனுபவங்கள்லாம் கேட்கறோம் பேசுறோம், இத பத்தி எல்லா ஜனங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்றோம். இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் நாம கேட்கறது பேசுறது இன்னைக்கு குருவாரம், இதெல்லாம் எவ்வளவு விசேஷம், எவ்வளவு புண்ணியம் செஞ்சிருக்கோம், இந்த அனுபவம் சொல்லணுங்கிற பாக்கியம் எனக்குள்ள தோணித்து, இதெல்லாம் தெய்வ சித்தந்தான், அது இல்லாம வேற என்ன. இன்னைக்கு குருவாரம் எல்லாரும் ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர அப்படின்னு சொல்லி ஒரு புஷ்பம் வச்சு நமஸ்காரம் பண்ணி ஒரு ரெண்டு கல்கண்டு நைவேத்தியம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி தீபம் ஏற்றுங்கோ, நல்லதே நடக்கும், ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன். ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகளே சரணம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்கோ.